அதுக்கு பிறகு சட்டை கிழிச்சிட்டு வெளியே போறாரு. சட்டை கிழிச்சிட்டு நடுரோட்ல போய் வர்றாரு. அதான் சொல்லிட்டாரு. நான் சொல்லக்கூடாது, மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட கட்சி தலைவர் நாட்டை ஆளவன் ஆசைப்படுறாரு. ஏங்க, அது எவ்வளவு பெரிய இடம் சட்டமன்ற இடம். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஆக இன்னைக்கு ஒரு அராஜக கட்சி ஆட்சிக்கு வரணுமா, அடாவடி கட்சி ஆட்சிக்கு வரணுமா? திமுக என்று சொன்னாலே அது ஒரு ரவுடி கட்சி, அராஜக கட்சி. இன்னைக்கு திமுக காரரு சென்னையில ஹோட்டல போந்து நல்ல மூக்கு பிடிக்க பிரியாணி புரோட்டா சாப்பிட்டு பணம் கேட்டா அந்த உரிமையாளர் மூக்கு மேல குத்துறாரு. பெரம்பலூர்ல ஒரு அழகு நிலையத்துல போந்து முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் ஒரு பெண்ணை காலில் போட்டு மிதிக்கிறார். இந்த பகுதியில் தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஒரு ஒன்றிய செயலாளர் தேங்காய் வாங்க போய் தேங்காய் திருமையம் திருமையம் தானே ஞாபகம் இல்லை, திருமயத்தில் தேங்காய் கடையில் போய் தேங்காய் வாங்க போறார். அந்த ஏழை பெண்மணி தேங்காய் விட்டு தான் ஜீவனை நடத்த முடியும். அதை கூட இலவசமா கேட்கிற கட்சி, இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்தா நாடு தாங்குமா? அந்த தேங்காய் கொடுக்க மறுத்ததாலும் அந்தமா போட்டு அடிக்கிறாங்க. இப்படி அராஜக கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அப்படிப்பட்ட கட்சியை இந்த தேர்தலில் படுதோல்வி செய்ய வாக்காளர்களுக்கு இருக்கிற கூட்டணி கேட்டுக்கிறேன். அமைக்கப்பட்ட கூட்டணி உங்களுக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸ் எவ்வளவு பாடுபட்டு சீட்டு வாங்கினான் உங்களுக்கு தெரியும். கெஞ்சி கூத்தாடி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அந்த கட்சி இந்த ரெண்டு தேர்தலுக்கு முன்ன 63 சீட்டு என்னமோ வாங்கி போனதற்கு 41 சீட் நினைக்கிறேன். இப்போ 25 சீட்டு வாங்கி இருக்குது. அடுத்த முறை இருக்குமா இல்லையானே தெரியாது. ஆக அவர் ஜெயிச்சு தொகுதிக்கு என்ன செய்ய போறாங்க, ஆட்சிக்கு வர முடியுமா? ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று அவர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர் இருந்தா அந்த அமைச்சரை பார்ப்பாரு, நீங்க வச்ச கோரிக்கை நிறைவேற்ற முடியும். ஆக இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஏன்னா போட்டியிடுறது 25 தொகுதியில். இப்படி எப்படி போய் ஆட்சிக்கு வர முடியும் சிந்திச்சு பாருங்க. ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜநாயகம் வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமையும். அப்ப நீங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேறும். இந்த அறந்தாயி தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வெற்றி வேட்பாளர் ராஜநாயகம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதே போல திமுகவில் 2006 திரு கருணாநிதிக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னார். எத்தனை பேர் கொடுத்தாங்க? நிலம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். பச்சை பொய். அதை மக்களை ஏமாற்றி குழப்பி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் துடிக்கிறார். ஆகவே அவருடைய எண்ணமெல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அந்த திட்டத்தை அறிவிச்சா பரவாயில்ல, நிறைவேற்ற முடியாத திட்டத்தை அறிவிச்சா அது நிறைவேற்ற முடியாம தான் போகும். திமுக ஆட்சி இப்படிப்பட்ட திட்டம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. நாட்டு மக்களை பற்றிய கவலை இல்ல. எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். தொகுதி பாருங்க, வாரிசு அரசர் 2 வருஷத்துக்கு முந்தி ஸ்டாலின் பேசினார், என் குடும்பத்தை சேர்ந்தது யாருமே இனிமே அரசியலுக்கு வரமாட்டாங்க. யாரு? திரு ஸ்டாலின் சொன்னது. உதயநிதி சொல்றாரு, நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன். எங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டார் சொன்னாரு. 2 பேரும் பச்சை பொய். இப்பொழுது 2 நாளைக்கு முந்தி உதயநிதி போட்டிடுவார் என்று ஸ்டாலின் அறிவிக்கிறார். 2 வருஷத்துக்கு முந்தி அதே நாக்கு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் போட்டியிட மாட்டான்னு சொல்றாங்க. அதே நாக்கு இப்போ குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னுடைய மகன் உதயநிதி போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் அவருடைய தந்தை உதயநிதி தந்தை ஸ்டாலின் அறிவிக்கிறார். திரு கருணாநிதி இருக்கும் போது ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தார். உதயநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் பேர என்ன? இது அரச பரமரியா?
विश्वास मूर्ण मास मुद्दा वेरी पिछड़ी पे